வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். எல்லாருமே அதை கடந்து தான் போயாகணும், தாண்டி யாரும் போக முடியாது. அப்படி போனோம் அப்படின்னா வாழ்க்கை முழுமை அடையாது. அப்படி நம்ம அதை கடந்து போகும்போது அதில் சில தடைகள் வரும். அப்படி தடைகள் வரும்போது அதை சில பேர் அதை பேரியராக நினச்சி உடச்சிரிஞ்சிட்டு போவாங்க, சில பேர் அந்த உறவையே உடச்சிருவாங்க. அப்படி உலகம் முழுவதும் ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடந்திருக்கு. இந்தியாவில் நடந்த ஒரு டிவோர்ஸ், துபாயில் நடந்த ஒரு டிவோர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஹர்திக் பாண்டியா, கிரிக்கெட் வீரர் ப்ளஸ் நடாஷா, இவங்களுடைய திருமண உறவுங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. இன்னொன்று மனா அண்டு மகளா, துபாயில் இளவரசியினுடைய திருமணம் முறிவு, அதுவும் முத்தலாக் முறையில் முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு திருமணமும் ஏன் முறிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்களும் கல்யாணம் பண்ண போகிறீங்க, கல்யாணம் ஆனவங்க நிறையா பேர் இருப்பாங்க. டிவோர்ஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும், அதனால் எவ்வளோ பேருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு, இதில் இந்த ரெண்டு பேரில் யார் யாரை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சூதானமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். முதலாவதாக ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவியாக முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடாஷா, இவங்களுடைய திருமணம் எப்போ நடந்தது, எப்படி டிவோர்ஸ் ஆயிருக்கு, ஹர்திக் பாண்டியா இந்த நடாஷாவை எப்படி வந்து ஜீவனாம்சம் கொடுக்காமல் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஹர்திக் பாண்டியாவை பற்றி உங்களுக்கே தெரியும், கடந்த ஓராண்டு காலத்தில் அவருடைய வளர்ச்சியும் சரி அவருடைய வீழ்ச்சியும் சரி ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. ஒருத்தனுடைய ஈகோ எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதும் அவருடைய வாழ்க்கையில் அவனை எப்படி போட்டு வீழ்த்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த ஹர்திக் பாண்டியா. முதல்ல ஹர்திக் பாண்டியாவினுடைய கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய காஸ்ட் அடிப்படையில் அவருக்கு பெரிய அளவிலான அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய பிளேயரா அப்படின்னு கேட்டால் அவரை மாதிரியான ஏகப்பட்ட பிளேயர் நம்முடைய கருவக்காட்டு பக்கம் தமிழ்நாட்டில் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள்லாம் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறது இல்லை. குறிப்பாக நடராஜன் எடுத்துக்கலாம், அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை இன்றைக்கி அதில் பாதாளத்தில் கிடக்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசிசிஐயில் நூல் போட்டுட்டு தெரியக்கூடிய சில பாப்பாங்கனால தான் இன்றைக்கி அவர் ஓடங்கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிறது ஒரு நல்ல கேஸ்டில் பிறந்திருக்காரு அப்படின்னு அவராக நினச்சிக்கிட்டு ரோஹித் சர்மாவெல்லாம் தூக்கி லாங் சைடில் போய் நிப்பாட்ட சொன்னார். ரோஹித் சர்மா லாங் சைடில் நிப்பாட்டுறது ஒரு பெரிய காரியமாக நிற்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம வரும். இதெல்லாம் தாண்டி ஹர்திக் பாண்டியாவினுடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மண்டக்கருவம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், அந்த மாதிரியான மண்டக்கருவம் பிடிச்ச பேர் வழி தான் ஹர்திக் பாண்டியா. ஒரு சிறந்த ஆட்டக்காரர் அப்படிங்கிறவனுக்கு மண்டக்கரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அவன் ஒன்றும் ஒரு பெரிய ஆட்டக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரில. ஆனால் இந்தியர்கள் ஏன் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கப்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஒரு கப்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே ஹர்திக் பாண்டியாவை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக அவர் வந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை எப்படி புறந்தள்ளினார், அதே ரோஹித் சர்மா அவருடைய நடவடிக்கைகள் மூலிமா ஹர்திக் பாண்டியாவை எப்படி மேலே தூக்கி வச்சாருங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து எந்த மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக அவர் இருந்தாலும் அதே மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கும்போதே ஹர்திக் பாண்டியா அப்படியே தூள் தூளாக ஆக்கி ரசிகர்கள் துண்டாடினாங்க. அதற்கு பிறகு T20 கோப்பையை அடித்ததற்கு பிறகு அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த ரசிகர்கள் ரொம்ப வித்தியாசமானவங்க, நல்லது நடக்கும்போது பெரிய அளவில் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, கெட்டது நடக்கும்போது அப்படியே அதில் பாதாளத்தில் தூக்கி போட்டுருவாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பக்குவங்கிறது நம்ம நாட்டு ரசிகர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியாக செய்யலை அப்படின்னா ஃபயர் அப்படிம்பாங்க, நம்முடைய ஃபீல்டுலலாம் வந்து சொல்லுவாங்க ஃபயர் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் கிரிக்கெட்லையும். அப்படி ஹர்திக் பாண்டியாவினுடைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் ஏகப்பட்டதற்கு அவருடைய கேஸ்ட்னால அவர் பெரிய அளவில் அவருக்கான பொசிஷன் கிடச்சிதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய புரிதலை தவிர அவர் பெரிய ஆட்டக்காரர் அப்படிங்கிற நினப்பெலாம் எனக்கு இல்லை. ஆனால் மண்டக்கரம் பிடிச்ச பேர் வழி அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, அங்கே அவரை பார்த்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம அஸ்வின் பாலாஜி உள்ளிட்ட நபர்கள்லாம் வந்து பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நடாஷாவினுடைய அந்த திருமணம் முறிவுங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிறது,
கோவிட் டயத்தில் திருமணம் நடந்தது. 2020 தொடக்க காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதற்கு பிறகு 2023 ஹிந்து முறைப்படி கிறிஸ்டின் முறைப்படி அவங்களுக்கு இடையில் திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓராண்டு காலம் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையின் காரணமாக அகஸ்தியா அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க ரெண்டு பேருடைய திருமண பந்தத்துக்கு ஒரு ஆதாரமாக அந்த பையன் கிடச்சிருக்கான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார்கிட்ட இருக்க போகிறான் அப்படிங்கிற கேள்வி. இப்போயும் அம்மாக்கிட்ட தான் குழந்தைங்க வளருவாங்க. ஏன்னா குழந்தைங்க ஒரு 5 ஆகிற வரைக்கும் அம்மாக்கிட்ட தான் வளருவாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து ஹர்திக் பாண்டியா இந்த அவர் போட்ட பதிவுலேயே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பையனாக அகஸ்தியா வளருவான் அப்படிங்கிறத போட்டிருந்தார். ஆனால் அந்த குழந்தைக்கான செலவு, அந்த நட்டாஷாவுக்கான ஜீவன அம்சம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல தான் ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஏற்படுத்தியிருக்கார். தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய சொத்துலேருந்து பெரிய அளவில் கிடைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார். தன்னுடைய 70 crore சொத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பேரில், அவங்க சொந்தக்காரவங்க பேரில் எழுதி வச்சுருக்காரே தவிர அவர்கிட்ட எந்த சொத்துமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து பதிவு செஞ்சுருந்தார். அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். காரணம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இவங்களை டைவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மனைவிக்கு இவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும். அந்த மனைவிக்கு நடாஷாவுக்கு பொறுத்தளவில் 25 crore தான் சொத்து இருக்குது. ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு 75 crore மேலே சொத்துருக்கு. தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆடில் அவர் நினச்சார்னா குறைந்தபட்சம் 50 lakh rupees கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபெமிலியரான ஒரு நபராக மாறி போயிட்டார். அப்போது தன்னுடைய மனைவிக்கு எதுவும் கிடச்சிடக்கூடாது, தன்னுடைய பையனுக்கு வந்து பெரிய அளவில் எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது, நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்து தான் சொத்துக்களை எல்லாத்தையும் வெவ்வேறு நபர்களுக்கு எழுதி வச்சுருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கன்னிங் ஃபெல்லோவை தான் ஹர்திக் பாண்டியாவை பார்க்க முடியுது. தன்னை நம்பி வந்த ஒருத்திக்கு மிகப்பெரிய அளவிலான துரோகம் செய்த ஒரு நபராக சோசியல் மீடியாவில் அவர் கழுவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் ஹர்திக் பாண்டியாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய செய்தி இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷனா அப்படின்னு கேட்டால், அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான பர்சன்லாம் ஹர்திக் பாண்டியா கிடையாது அப்படிங்கிறாங்க. கிரிக்கெட் அவரோட நெருக்கமாக பழங்கி இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலிமா அறிய முடியுது. ஸோ நீங்கள் ஹர்திக் பாண்டியாவோட ரசிகராக இருக்கலாம், இல்லை ரசிகையாக இருக்கலாம், பட் அவரை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்த். இன்னொரு பக்கம் ஷேக் முகமது பின் ரசீத், இவர் தான் வந்து துபாயினுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் தான் வந்து சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர். அவருடைய மகள் தான் மகர்ரா. அவங்க ரொம்ப அழகான இளவரசி அப்படின்னு துபாயில் எல்லோரும் பேசுவாங்க. ரொம்ப சோசியல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப மாற்றுத்திறனாளிகளுக்காகட்டும், பெண்களுடைய முன்னேற்றமாகட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி அப்படின்னு துபாயில் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நாட்டினுடைய இளவரசின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா மனா. மனா, இந்த மனா அப்படிங்கிற நபர் யாருன்னா, அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், துபாயில் ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன். அவரும் வந்து சீரும் சிறப்போடும் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபர். அவர் மீது காதல் கொண்டு தான் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ மன்னருடைய இளவ மகள் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு பிஸ்னஸ்மேன். ரெண்டு பேரும் லாஸ்ட் 1 அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்டைலாக லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய ஸ்டைலான வாழ்க்கை தொடங்குது. அதன் காரணமாக அன்பின் வெளிப்பாடாக ஒரு குழந்தையும் பிறக்குது, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சு சிறப்பாக இருக்காங்க. 2 ஆன நிலையில் டிவோர்ஸை வந்து அறிவிக்கிறாங்க மகரா. உனக்கு வாழ்க்கையில் வேற ஒருத்தவங்களுடைய தொடர்பு கிடச்சிருச்சுங்கிறதுனால நீ மகிழ்ச்சியாக இரு, உன்னை விட்டு நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய முறைப்படி தனது அந்த டிவோர்ஸை வந்து அறிவிக்கிறாங்க. முத்தலாக்கு முறையில் 3 டிவர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஸோ துபாயை பொறுத்தளவில் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுவும் ஒரு பெண்மணி அதை அறிவிக்கிறாங்க, தங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த இவங்களை பொறுத்தளவில் இவங்களுக்கு சொத்து பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த பையனுக்கும் சொத்து பிரச்சனை பெருசாக கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் ஃபெமிலியரான ஒரு நபராக இருக்கிறதுனால இவங்களுடைய டிவர்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேச பொருளாக மாறுது. இந்தியாவில் டிவர்ஸ் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சமீபத்திய ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஆனால் இது அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போது அமெரிக்காவில் ஒரு 10 கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 டிவர்ஸ் பண்ணிடுவாங்க.
மீதி பாதிக்கு பாதி மக்கள் தொகை வந்து டிவோர்ஸ் பண்ணுறதை மட்டுமே வந்து ஒரு தொழிலாகவே வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும், மனைவிக்கு வந்து ஷேரிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெரிய அளவில் சொத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க பேரில் வச்சுக்காமல் வெவ்வேறுத்தவங்க நபர்களுடைய பேரில் வந்து மாற்றி வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரியான நடைமுறை தான் இங்கே ஹர்திக் பாண்டியா ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த விஷயத்தில் தெரில. பட் ஹர்திக் பாண்டியா அது ஒரு மண்டக்கருவமான ஒரு பேர்வழி அப்படிங்கிறது தெரியும். அது வந்து நம்ம நண்பர்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவை பொறுத்தளவில் இவ்வளவு டிவர்ஸ் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? மாறி வரக்கூடிய உணவு பழக்கமாகட்டும், மாறி வரக்கூடிய சிந்தனையாகட்டும், ஒன்று போதாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவமாகட்டும், இதையெல்லாம் யாரை பால்படுத்தும் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பால்படுத்துது. அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல அப்பாவோ நல்ல அம்மாவோ கிடைக்காத போது அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக பால்பட்டு போகுதுங்கிறது தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். கல்யாணம் பண்ணவங்கள்லாம் அப்போ சந்தோஷமாக இருக்காங்களா? சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, சரி வந்து நமக்கு வாட்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போகக்கூடிய எத்தனையோ நடுத்தர குடும்பங்கள் இருக்குது, ஏழைகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு, பிடிச்சதுன்னா இரு பிடிக்காட்டி போயிட்டே இருடான்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே இங்கே திறந்த வழி புத்தகமாக மாறிடுச்சு. டிவோர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியான ஒரு நடைமுறையா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையா? கணவனுக்கு மனைவி எந்த காலகட்டத்திலையும் சளைத்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தன்னில் பாதி அந்த மனைவி அப்படிங்கிறத எந்த அளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் டிவோர்ஸுங்கிறது கட்டாய தேவையாக ஒன்று மாறிப்போச்சா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.